இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ வந்து திருவோணம் நட்சத்திரம் வந்துட்டுருக்கோம், மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் பார்த்துட்ருக்கோம். திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கிறவங்க பாருங்கள் வீடியோவை. ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்க அஸ்வினியிலேருந்து ஆரம்பித்து திருவோணம் வரைக்கும் வந்திருக்கு வீடியோவை, ஃப்ரெண்டில் போய் பாருங்கள் ஸ்க்ரால் பண்ணி. திருவோணம் 1, 2, 3, 4 பாதமும் மகரத்தில் தான் இருக்குது, சரிங்களா. ஆனால் இங்கே வந்து என்னென்னா அம்சத்தில் மேஷத்தில் வந்துடும். திருவோணம் 1வது பாதம் நமக்கு மேஷத்தில் வந்துடும், சரிங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷத்தை வந்துடும், அவ்வளோதான் இந்த ஆயிடுச்சாயிடுச்சு, இன்னொரு 5 நிமிஷத்துக்கும் ஓகே. திருவோணம் 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்னா, திருமணம் அதாவது இவங்க நம்முடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாங்கல்யம் அமையிறது லேட் ஆகும் திருவோண நட்சத்திரம். அதே மாதிரி அந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த கல்யாண வாழ்க்கையே மனசுக்குள்ளே
ஒரு போராட்டமாக இருக்கும். நித்திய கண்டம் பூர்ண ஆயுள் தான். அப்பப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு கண்டத்தை சந்திச்சு வர மாதிரி இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசு ரொம்ப இலக்கமான மனசுள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் இந்த மகர ராசியாக இருந்தாலும் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். நான் நினைக்கிறத சாதிக்கணும்னு அதை வெளியே காட்ட மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சே சாதிச்சிருவாங்க. அந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது எட்டாம் பாவம் தான், மனசு தான் பிரச்சனை. அப்போ இந்த மனசு தான் நம்ம என்ன பண்ணணும்னா சரி பண்ணிக்கணும், சரிங்களா? அடுத்தது இந்த திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு, சித்திரை மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு, அதாவது தேனி டு கம்பம் போகிற வழியில் சுருளிமலை அப்படிங்கிற ஊரில், தேனி டு கம்பம் போகிற வழியில் சுருளிமலை அப்படிங்கிற ஊரில் முருகானந்தநாதர், முருகானந்தநாதர் சுவாமி, அவரை போய் நீங்கள் உங்களுடைய வயசத்தினும் அத்தனை தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக அந்த திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்ததனுடைய அந்த தோஷங்கள் நமக்கு நிவர்த்தியாகும். அடுத்தது திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம். இந்த ரெண்டாம் பாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு வந்துடும். ரிஷபம் வந்து சுக்கரனுடைய வீடு, அங்கே ஏழு. அப்போ என்னன்னா அஞ்சு ஏழு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில் கிடைக்கும். அந்த வாழ்க்கையை கிடைச்சதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை ஒரு போராட்டமாயிரும். இப்போ கணவன் மனைவி உறவு, பார்ட்னர், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ண முடியாது. அடுத்தது இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கணவன் மனைவி உறவுக்குள் விரிசல், இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் மாதம் கொடுக்கும், சரிங்களா? இவங்க வந்து வைகாசி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு ரெண்டாம் மாதம் வரக்கூடிய நேரம் அல்லது சந்திர ஓரையில் திருப்பதி வெங்கடாஜலபதி, திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி பெருமாள். எப்படிங்க நாங்கள் சந்திர ஓரையெல்லாம் அங்கே போக முடியாது, அந்த பாதம் வரும்போது பார்க்க முடியாது அப்படின்னா அதுதான் உண்மை. பட் ஆனால் நீங்கள் அந்த டைமிங் மட்டும் அந்த ஓரையை பார்த்து நம்ம டைமிங் புக் பண்ணிக்கலாம். வெங்கடாஜலபதி பெருமாள் அவரை போய் நீங்கள் திருவோண நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு நல்ல வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும், சரிங்களா? ஒரு சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, நல்ல குடும்பத்துலேயும் சரி, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது திருவோணம் மூணாம் பாதம். இந்த திருவோணம் மூணாம் பாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை, வேலை தான் பிரச்சனை. வேலை, கடன், கடன் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. அதனால் வேலை, வேலை செய்கிறப்ப மனசு ஒத்துழைக்காது, மனசு ஒத்துழைக்கிறப்ப வேலை இருக்காது. அப்போ அந்த வேலையில் ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கும். அப்பப்போ வேலை மாற்றம், அப்பப்போ இடம் மாற்றம், இது மாதிரியான விஷயங்களை இந்த திருவோண நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு கொடுக்கும், சரிங்களா? இவங்களுக்கு வந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்புள்ளாணி, திருப்புள்ளாணியில் ஆதி ஜெகநாத பெருமாள், ஆதி ஜெகநாத பெருமாள் அங்கே போய் நீங்கள் உங்களுடைய வயசத்துலேயும் அத்தனை தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வேலை, வேலை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும், சரிங்களா? அதே மாதிரி கடனும் நமக்கு நிவர்த்தியாகும். அதனால் கடன் ரொம்ப அழுத்தமாக இருக்குது, தாங்கவே முடியலனாலும் அங்கே நீங்கள் போகலாம். அடுத்தது திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதம். திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நண்பர்களால் ஒரு நிம்மதி இருக்காது, நண்பர்களால் இவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியாது. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்களுடைய நிம்மதி போயிடும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த நிம்மதி சந்தோஷம் போயிடும். குழந்தைங்களால் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை எப்பவுமே இருக்குமானா இருக்கும். ஆனால் அப்பப்போ அந்த வழிபாடுகள் பண்ணும்போது அது அப்பப்போ நமக்கு தசாபதி மாறும்போது மாறிக்கும், சரிங்களா? இவங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு கொல்லூர் மூகாம்பிகை, கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும், சரிங்களா? இவங்க வந்து இங்கே போயிட்டு வந்தாங்கன்னா தான் இந்த திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு உண்டான நிவர்த்தி கிடைக்கும், சரிங்களா? அடுத்ததா அவிட்டம்